ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சித்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு இட்லி. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மாவும் புளிக்க வைக்க வேண்டியதில்லை, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாசிப்பருப்பு இட்லி செய்கிறதுக்காக 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் கடுகும் பெருங்காயமும் தாளித்து சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை அந்த மாவில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவு புளிக்க வைக்க போகிறதில்ல, அதனால் தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இஞ்சி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், 1 மிளகாய். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி. கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்டை அதில் வச்சுக்கிறேன், மூடி வச்சிடலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறினவுடனே எடுத்தால் தாங்க நல்லா வரும். நான் ஆற வச்சுட்டு தான் எடுக்கிறேன். பாருங்க இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளோட பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க, ரொம்ப நல்லது. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளி சட்னி, புதினா சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.